பொங்கல் பரிசு தொகுப்புக்கு கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்டம் மற்றும் வட்டாரம் வாரியாக குழு அமைப்பு. வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய அறிவுறுத்தல். தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை எச்சரிக்கை. முழு கொள்ளளவை எட்டியது வைகை அணை. ஆற்றின் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை எதிரொலி. தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். புதுக்கோட்டை தச்சன்குறிச்சியில் நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு. சீரிப்பாயும் காளைகளை அடக்க களமிறங்கிய காளையர்கள். டெல்லியில் வரும் 26 தேதி நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்புக்கு தமிழகத்தைச் சேர்ந்த அலங்கார ஊர்தி தேர்வு. மேலும் 14 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தின் அலங்கார ஊர்திகளும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். திருநெல்வேலி, திருச்செந்தூர் இடையே ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவு. தண்டவாளத்தின் பாதுகாப்பு நிலை குறித்து அறிய இன்று சோதனை ஓட்டம். ராஜஸ்தானில் பயணிகள் ரயில் திடீரென தடம் புரண்டு விபத்து. ரயிலின் 2 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து கீழிறங்கியதால் சீரமைப்பு பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டுக்குள் புகுந்து பதுங்கியிருந்த சிறுத்தை. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை பிடித்தது வனத்துறை.